Hi friends, welcome to the channel. நம்ம இப்ப பார்க்க போற டாபிக் வந்து ஜாவால வந்து பேக்கேஜ்னு ஒரு பேக்கேजेस னு ஒரு கான்செப்ட். ஓகே, அந்த பேக்கேजेसனா என்ன அப்படினா, நம்ம சி புரோகிராமிங்லாம் படிச்சிருப்பீங்க. ஹெட்டர் ஃபைல் போடுவோம்ல, has include stdio.h, அப்ப conio.h னு போடுவோம். இப்ப நான் conio.h யூஸ் பண்றேனா getch இல்லனா clear screenலாம் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நான் conio.h யூஸ் பண்ணேன். சோ அதே மாதிரி தான் ஜாவாவில் வந்து அந்த இன்க்ளூடுக்கு பதிலாக நம்ம சொல்கிற கமாண்ட் வந்து பேக்கேஜஸ் அப்படிம்பாங்க. ஓகே, ஸோ அந்த பேக்கேஜஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இந்த பேக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் அப்படின்னா, பேக்கேஜுங்கிறது வந்து கலெக்ஷன் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். இப்போ நம்ம வந்து நம்ம கோனியன் டாட் ஹெச்சில் வந்து கெட் சிஹெச் ஃபங்க்ஷன் இருக்குது, கிளியர் ஸ்க்ரீன் ஃபங்க்ஷன் இருக்கா. ஸோ இந்த மாதிரி அந்த லைப்ரரிக்குள்ளே ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதேமாதிரி ஜாவாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கேஜஸ்க்குள்ளே கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் இருக்கும். ஓகே, அந்த கிளாஸஸ் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த பேக்கேஜஸ் வந்து நான் வந்து இம்போர்ட் பண்ணி அந்த கோடிங்கில் நான் யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம இன்புட் வாங்கும்போது இம்போர்ட் ஸ்பேஸ் ஜாவா டாட் யூடிஎல் டாட் ஸ்கேனர் கொடுப்போமா, அப்போ ஜாவாங்கிற பேக்கேஜ் யூடிஎல்ங்கிற சப் பேக்கேஜ் அதில் உள்ள கிளாஸ் வந்து ஸ்கேனர், அந்த ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணும்போது அந்த பேக்கேஜ் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ என்னன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னது, ஓ அப்போ அந்த கிளாஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா அவரோட கரஸ்பாண்டிங் பேக்கேஜை நம்ம இம்போர்ட் பண்ணியாகணும். ஓகே, அப்போ ஓகே, இது ரெண்டு டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜாவா ஏபிஐ பேக்கேஜ், யூசர் டிஃபைன் பேக்கேஜ்மா. ஏபிஐங்கிறது நமக்கு ஏற்கனவே ஆல்ரெடி சிஸ்டத்துலேயே டிஃபைன் பண்ணது. இப்போ சொன்னால ஜாவா டாட் யூடிஎல் அப்படிங்கிற ஜாவா டாட் ஐஓ. ஸோ இதெல்லாம் வந்து யூடிஎல்லாம் யூட்டிலிட்டி, ஐஓன்னு இன்புட் அவுட்புட். ஸோ அதில் உள்ள பேக்கேஜஸ் யூஸ் பண்ணும்போது அந்த பேக்கேஜை இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறலாம் ஜாவா ஏபிஐ பேக்கேஜ். யூசர் டிஃபைன் பேக்கேஜ்னால நம்ம அப்ளிகேஷனுக்கு நம்மளே டிஃபைன் பண்ணலாம், நம்மளே ஒரு என்ன பேக்கேஜை கிரியேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிவிட்டு அதை இன்னொரு ப்ரோக்ராம்க்கு இம்போர்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் செகண்ட் ஒன் யூசர் டிஃபைன். ஓகே, கொஞ்சம் இதுக்கு கொஞ்சம் லெங்க்தி வீடியோ தான், கொஞ்சம் கீனாக வாட்ச் பண்ணுங்க, கரெக்ட் நல்லாயிருக்கும். ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் ஜாவா ஏபிஐ பேக்கேஜஸ். இப்போ ஜாவா ஏபிஐனா இந்த அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் வச்சுக்கோங்களேன், ஏகப்பட்ட பேக்கேஜஸ் இருக்குது. நீங்கள் ஜாவாக்குள்ளே போனீங்கன்னா சொல்லுவாங்க, ஜாவாங்கிறது வந்து தௌசண்ட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே, தௌசண்ட் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆர் என்னது லேக்ஸ் ஆஃப் கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட கிளாஸஸ் இன்டர்ஃபேஸஸ் இருக்குது. ஓகே, இல்லை என்னென்ன எக்ஸாம்பிள்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேக்கேஜ் நம்ம ஜாவா டாட் லேங்குன்னு இருக்குது, எல்ஏஎன்ஜி லாங்குவேஜ் சப்போர்ட் கிளாஸஸ். இல்லை என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், ப்ரிமிட்டிவ் டைப்ஸ், ஸ்ட்ரிங்ஸ், மேத் ஃபங்க்ஷன், த்ரெட்ஸ், எக்ஸம்ஷன் இருக்கும். யூடிஏயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி ஸ்கேனர், ஸ்கேனர் கிளாஸ், வெக்டர் கிளாஸ், ஹேஷ் டேபிள்ஸ், ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன், டேட்டா டேட் அதெல்லாம் எக்ஸெட்ரா. ஓகே, ஐஓ வந்து இன்புட் அவுட்புட் சப்போர்ட், இன்புட் அவுட்புட் சப்போர்ட் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே ஐஓவில் இருக்கும். ஏடபிள்யூட்னு அப்ட்ராக்ட் விண்டோ டூல் கிட் அப்படிம்பாங்க. ஸோ இதோட மெயின் பர்பஸ் என்னென்னா, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் பண்ணும்போது ஏடபிள்யூட் யூஸ் பண்ணோம், விண்டோஸ் பட்டன், லிஸ்ட், மெனுஸ்லாம் கொடுக்குறது எக்ஸெட்ரா. ஜாவா டாட் நெட்டுன்றிருக்க, நெட்டுன்னு கிளாஸஸ் ஃபார் நெட்ஒர்க்கிங். நெட்ஒர்க்கிங்னா ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இன்னொரு கம்ப்யூட்டர் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது நெட்ஒர்க்கிங்கில் வரும். ஆப்லெட்னது கிளாஸஸ் ஃபார் க்ரியேட்டிங் அண்ட் இம்ப்ளேட்டிங். ஆப்லெட்ஸ், ஆப்லெட்ஸ் நமக்கு வந்து இன்டர்நெட் அப்ளிகேஷனுக்காண்டி பண்ணும்போது ஆப்லெட் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட பேக்கேஜஸ் இருக்குது. நான் லிமிட்டடாக 6 தான் போட்டிருக்கேன், இதுபோக ஏகப்பட்ட பேக்கேஜ் இருக்குது. அப்போ ஒவ்வொரு பேக்கேஜுக்குள்ளேயும் லாட் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஜாவாவில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளாஸ் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, அவ்வளோ கிளாஸஸ் இருக்குது. ஓகே, இது வந்து ஜாவா ஏபிஐ பேக்கேஜ். இப்போ வந்து இந்த ஏபிஐ பேக்கேஜை நான் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எப்படி ஆக்சஸ் பண்ணலான்னு ஒரு சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த சின்டாக்ஸ் படி தான் நம்ம ஏபிஐ பேக்கேஜ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இம்போர்ட் ஸ்பேஸ் பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம். இம்போர்ட் ஸ்பேஸ் அந்த பேக்கேஜ் நேம் என்னன்னு சொல்லணும், டாட் கிளாஸ் நேம் சொல்லணும். ஓகே, ஓகே. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஸ்பேஸ் பேக்கேஜ் நேம் டாட் ஆஸ்டிக்ஸ். இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் வச்சுக்கோங்க, பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம், பேக்கேஜ் நேம் டாட் ஆஸ்டிக்ஸ். ஓகே, இதுதான் ஃபஸ்ட் லைனாக இருக்கணும். ஓகே, அப்போ இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதில் வந்து டாட் ஆப்ரேட்டர் இருக்கான் யூஸ் பண்ணுறோன்னா பேக்கேஜையும் அதோட கிளாஸையும் செப்பரேட் பண்ணுறதுக்காண்டி டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, அதில் ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, ஃபஸ்ட் ஒன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இம்போர்ட் ஸ்பேஸ் ஜாவா டாட் யூடிஎல் டாட் ஸ்கேனர்னு கொடுத்துருக்கோமா. அப்போ அந்த ஸ்கேனர் கிளாஸ் மட்டும் தான் எனக்கு இம்போர்ட் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜாவாங்கிறது பேக்கேஜ், யூடிஎல்ங்கிறது சப் பேக்கேஜ், அதில் உள்ள சப் பேக்கேஜில் உள்ள ஒரு கிளாஸ் தான் ஸ்கேனர். அப்போ அந்த ஸ்கேனர் கிளாஸை மட்டும் நீ யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற கிளாஸை நீ யூஸ் பண்ண முடியாது. அப்போ யூடிஎல்குள்ளே எப்படி பார்த்தாலும் ஒரு 50-100 கிளாஸஸ் இருக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் ஸ்கேனர் கிளாஸை மட்டும் யூஸ் பண்ண போகிறேன்னா ஸ்கேனர் கொடுத்தாச்சுன்னா ஸ்கேனர் கிளாஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இதே நான் வந்து இம்போர்ட் ஸ்பேஸ் ஜாவா டாட் யூடிஎல் டாட் ஆசிஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா யூடிஎல் உள்ள எல்லா கிளாஸஸையும் எல்லா இன்டர்ஃபேஸையும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஹியர் ஸ்டார் ரெப்ரசன்ஸ் ஆல் த கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். தி ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட்ஸ் ஆல் த கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் இன் யூடிஎல் பேக்கேஜ் டு த ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் ஸ்டார் போட்டாச்சுன்னா என்னாகும், அந்த யூடிஎல் உள்ள பேக்கேஜஸ் உள்ள எல்லா கிளாஸும் இன்டர்ஃபேஸும் உங்கள் ப்ரோக்ராமோட இம்போர்ட் ஆகிரும். அப்போ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ், எது எப்போ எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து எந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கிளாஸ் உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சதுன்னா அந்த கிளாஸ் நேமே யூஸ் பண்ணுங்க, அதான் பெஸ்ட்.
இல்லை நான் ஸ்டார் போட்டால் என்ன சார் ஆகும், ஸ்டார் போட்டால் என்ன ஆகும்னா நீங்கள் உங்களுக்கு எல்லா கிளாஸோட இன்டர்ஃபேஸோட ப்ரோக்ராமும் உங்கள் ப்ரோக்ராமில் வந்து ஆட் ஆகும், இம்போர்ட் ஆகும். அப்படி இம்போர்ட் ஆகும்போது உங்கள் ப்ரோக்ராமோட மெமரி சைஸ் வந்து நம்ம வந்து கிளாஸ் ஃபைலோட மெமரி சைஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கன்னா எந்த கிளாஸ் வேணுமோ அந்த கிளாஸை மட்டும் இம்போர்ட் பண்ணி பண்ணுங்கள். இது வந்து கம்பெனியாக அதை எதிர்ப்பாங்க என்னென்ன கிளாஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை மட்டும் கரெக்டாக இம்போர்ட் பண்ணுறானா எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணுறானான்னு பார்ப்பாங்க. ஸோ எது வேணுமோ அதை மட்டும் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம். ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம்னா ஒன்று மட்டும் கிடையாது, பேக்கேஜ் நேம் எனக்கு வந்து பேக்கேஜுங்கிற ஜாவா, அதில் உள்ள சப் பேக்கேஜ் வந்து யூடிஎல், அதில் உள்ள கிளாஸ் நேம் வந்து கடைசியில் உள்ளது தான், கடைசியாக இருக்கல செமிக்குள்ள முன்னாடி உள்ளது தான் கிளாஸ் அல்லது இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஓகே, அப்புறம் வந்து யூசர் டிஃபைன் பேக்கேஜ். இதில் வந்து ரெண்டு ப்ராசஸ் இருக்குது, ஒன்று கிரியேட்டிங் த பேக்கேஜ் அண்ட் ஆக்சஸிங் த பேக்கேஜ். ஓகே, நம்மளே ஒரு யூசரே என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் வந்து அங்கே உள்ள நான் ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே உள்ள ஆல்ரெடி சிஸ்டத்தில் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க ஸ்கேனர் கிளாஸ்னால் இப்படி தான் இருக்கும், அந்த கிளாஸில் இந்த மெத்தட் இருக்குது, இந்த வேரியபிள் இருக்குது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, பட் இது யூசர் டிஃபைன் பேக்கேஜில் நம்மளே ஓனாக டிஃபைன் பண்ணலாம் பேக்கேஜ். ஓகே, அதுக்கு என்ன பண்ண ரெண்டு மெத்தட், ஒன்று கிரியேட் பண்ணுறோம், அடுத்து வந்து ஆக்சஸ் பண்ணுறோம். ஓகே, கொஞ்சம் டீட்டெயிலாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கிரியேட்டிங் த பேக்கேஜ், இது நான் எப்படி பண்ணுறேங்கிறது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இங்கே பேக்கேஜ் பேக்கேஜ்னா என்னங்க சார், பேக்கேஜ்னால் வேறு ஒன்றும் கிடையாதுங்க, சிம்பிளாக ஃபோல்டர். அந்த ஃபோல்டர்லேருந்து இப்போ நான் ஜாவான்னு சொன்னால் ஜாவாங்கிற ஒரு ஃபோல்டர், யூடிஐல்னு சொன்னால் யூடிஐக்குள்ளே யூடிஐலுங்கிற அதுக்குள்ள சப் ஃபோல்டர், இதுதான் அந்த ஹையரார்கி. நீங்கள் வந்து வேறு எதுவும் மீனிங் வச்சுக்கிறாங்க. ஓகே, இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் பாருங்கள், கிரியேட் எ நியூ ஃபோல்டர் நேம்ட் அஸ் பேக்கேஜ் இன் சிஸ்டம் ஃபோல்டர். பேக்கேஜ் ஒரு டி கோலனில் வந்து என்ன பண்ணுறேன், பேக்கேஜ் ஒரு சிஸ்டம் ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட்டர் சப் ஃபோல்டர் நேம்ட் அஸ் மை பேக் அண்டர் பேக்கேஜ் ஃபோல்டர். அப்போ பேக்கேஜ் ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன், அந்த ஃபோல்டரோட நேம் வந்து மை பேக்னு கொடுத்துருக்கேன். ஓகே, கிரியேட் நோட் பேட் ஃபைல் அண்ட் டைப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். இந்த இதை டைப் பண்ணுறேன், டைப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு லைன் என்ன இருக்கணும்னு நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, பேக்கேஜ் ஸ்பேஸ் மை பேக் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் வந்து அதில் வந்து பப்ளிக் கிளாஸ், பப்ளிக் அக்சஸ் பேசிஃபை வந்து பப்ளிக் கிளாஸ், கிளாஸ் கீவேர்டு என்னோடய கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் ஏன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, உள்ளே பப்ளிக் வாய்டு டிஸ்பிளே ஏ உள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டில் திஸ் இஸ் கிளாஸ் ஏன்னு கொடுத்துட்டு அந்த ப்ரோக்ராமை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கோம், அந்த ஃபோல்டர் வந்து பேக்கேஜ், அந்த ஃபோல்டருக்குள்ளே இன்னொரு சப் ஃபோல்டருக்கு மை பேக், அந்த மை பேக்கில் என்ன பண்ணுறீங்க, அந்த மை பேக் தான் எனக்கு வந்து மெயினான பேக்கேஜ் நேம். ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க, அந்த மை பேக் தான் ஃபஸ்ட் லைனில் வரணும், பேக்கேஜ் ஸ்பேஸ் மை பேக் அப்படின்னு. ஓகே, பப்ளிக் கிளாஸ் கிளாஸ் ஏ. இப்போ இதோட மீனிங் என்ன, பேக்கேஜ் ஸ்பேஸ் மை பேக்னா மீனிங் என்னென்னா அந்த மை பேக் தான் எனக்கு வந்து எனது பேக்கேஜ் நேம், அதுக்குள்ளே நான் ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணுறேன், பப்ளிக் கிளாஸ், கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் ஏன் கொடுத்து இந்த ஒர்க்கு பண்ணியாச்சு, திஸ் இஸ் கிளாஸ் ஏன் கொடுத்தாச்சு. அப்புறம் சேவ் த ஃபைல் நேம், நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணும்போது கிளாஸ் நேம் தான் சேவ் பண்ணுவோம், கிளாஸ் ஏ டாட் ஜாவா இன் யுவர் சப் ஃபோல்டர் மை பேக், மை பேக் ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைல் அப்படியே சேவ் பண்ணிக்கோ, கிளாஸ் ஏ டாட் ஜாவான்னு பண்ணிக்கோங்க அப்படின்னா. கம்பைல் த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுங்கள், திஸ் கிரியேட்ஸ் அ டாட் கிளாஸ் ஃபைல் இந்த சேம் இந்த சேம் இந்த சப் சப் டைரக்டரி. இதை நீங்கள் கம்பைல் பண்ணிங்கன்னா டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும் சேம் சப் டைரக்டரியில் மை பேக்கில். அதில் வாங்க பாருங்கள், ஸ்க்ரீன்ஷாட் சப் ஃபோல்டர் மை பேக் நான் கொடுத்துருங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு பிசி இருக்குது, அதில் நியூ வால்யூம் டி, அதுக்குள்ளே பேக்கேஜும் ஒரு ஃபோல்டர், அதுக்குள்ளே மை பேக்னு ஒரு ஃபோல்டர், அந்த மை பேக்கில் ஒரு ஃபைல் நேம் இருக்கா கிளாஸ் ஏ, கிளாஸ் ஏ அது என்ன ஃபைல், ஜாவா ஃபைல் வச்சாச்சு. இது எப்படி நான் கம்பைல் பண்ணுறதுன்னு பாருங்கள், நான் கம்பைல் பண்ணணும்னு சொன்னோம்மா, கம்பைல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் ஃபஸ்ட்டு வந்து என் ஃபைல் எங்கே இருக்குது, டி கோலனில் இருக்குது, ஃபஸ்ட் நான் டி கோலன் போட்டாச்சு, சிடி பேக்கேஜ், அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேக்கேஜுக்குள்ளே போகும், சிடி மை பேக்னது மை பேக்குள்ளே போகும். ஆல்ரெடி நம்ம ஜாவாவில் செட் பார்த்து கொடுப்போம்ல, ஃபைல் எப்படி ரன் பண்ணால் அந்த செட் பார்த்து கொடுத்துக்கிறோம், கொடுத்தப்பறம் என்ன பண்ணுறேன், ஜாவா சி ஸ்பேஸ் கிளாஸ் ஏ டாட் ஜாவான்னு கொடுக்குறோம். இப்படி கம்பைல் பண்ணும்போது என்ன ஆகுனா இது வந்து கம்பைல் ஆச்சுன்னா கிளாஸ் ஏ டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ப்ராசஸ் ஓவர். இப்போ போயிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு ரெண்டு ஃபைல் இருக்குது, இருக்கா அந்த மை பேக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஜாவா ஃபைல் வந்து கிளாஸ் ஏன்னு இருக்குது, இன்னொரு ஃபைல் இருக்கா கிளாஸ் ஏ டாட் கிளாஸ், அது என்ன டைப் ஆஃப் ஃபைல்னு பாருங்கள், கிளாஸ் ஃபைல் இருக்கா, அப்போ அந்த கிளாஸ் ஃபைல் தான் நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஃபைல் மாதிரி. ஓகே, அப்போ இது கரெக்டாக க்ரியேட் ஆகிட்டு அப்படின்னா உங்கள் ஃபைலில் வந்து மிஸ்டேக் இல்லை, கரெக்டாக என்ன பண்ணுறேன், ஜாவா ஃபைல் வந்து கிளாஸ் ஃபைலை கன்வெர்ட் ஆகி யூஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நீங்கள் பேக் உங்கள் பேக்கேஜ் நேம் வந்து மை பேக். ஓகே, மை பேக்குள்ள ஒரு ஜாவா ஃபைல் இருக்குது, ஒரு கிளாஸ் ஃபைல் இருக்குது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ஆக்சஸிங் ஏ பேக்கேஜ், இதை நம்ம எப்படி ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஓகே, கிரியேட் ஏ நியூ ஃபைல் அண்ட் டைப் த ஃபாலோயிங் ப்ரோக்ராம். நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறேன், இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணுறேன், இம்போர்ட்டில் வந்து என்னோட பேக்கேஜ் நேம் வந்து மை பேக், அதில் உள்ள கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் ஏ, கிளாஸ் பேக்கேஜ் டெஸ்ட்னு கொடுத்தாச்சு, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் கொடுத்தாச்சு. இங்கே பண்ணுறேன் கிளாஸ் ஏக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன், கிளாஸ் ஏ ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ கிளாஸ் ஏன்னு கொடுத்தாச்சு, ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே ஏ. இப்போ இது என்ன பண்ணணும்னா அங்கே உள்ள டிஸ்பிளே ஃபங்க்ஷனை கால் பண்ணுவோம். ஓகே, ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணியாச்சு.
சேவ் த ஃபைல் நேம் அஸ் பேக்கேஜ். இதை வந்து நம்ம சேவ் பண்ணும்போது வந்து பேக்கேஜ் டெஸ்ட் டாட் ஜாவான்னு சேவ் பண்ணுவோம். இது எங்கே சேவ் பண்ணும், இன் யுவர் ஃபோல்டர் பேக்கேஜ். அப்போ அந்த பேக்கேஜுங்கிற ஃபோல்டருக்குள்ளே இதை சேவ் பண்ணு அப்படிங்கிறான். ஓகே, நல்ல பேக்கேஜுங்கிற ஃபோல்டருக்குள்ளே மை பேக்குன்றது. ஓகே, ஆனால் நீங்கள் இங்கே சேவ் பண்ணுற எங்கே சேவ் பண்ணுறீங்க, பேக்கேஜ் ஃபோல்டருக்குள்ளே சேவ் பண்ணு அப்படிங்கிற. கம்பைல் த ப்ரோக்ராம், ரன் த ப்ரோக்ராம். இப்போ நீங்கள் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த ஃபோல்டர் பேக்கேஜ் பாருங்கள். அந்த நியூ வால்யூமில் பேக்கேஜுக்குள்ளே ஒரு மை பேக்குன்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அந்த மை பேக்குள்ளே ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஃபைல் கிளாஸ் இருக்குது. அப்போ அது இந்த பேக்கேஜ் டெஸ்ட்டுங்கிறது நம்ம பேக்கேஜுக்குள்ளேயும் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ மீனிங் என்னென்னா, அந்த நீங்கள் ஆக்சஸ் பண்ணுற பேக்கேஜ் மை பேக்கும் இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபைல் ரெண்டும் ஒரே ஹையரார்க்கியில் இருக்கணும், ஒரே ஃபோல்டருக்குள்ளே இருக்கணும். ஓகே, பேக்கேஜ் டெஸ்ட்டில் இருக்குது. ஓகே, பேக்கேஜ் டெஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் நான் ரன் பண்ண போகிறேன். ரன் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இப்போ மை பேக்கில் ஆல்ரெடி நம்ம செட் பண்ணியிருந்தோமா, மை பேக்லேருந்து என்ன பண்ணுறீங்க, பேக்கேஜுக்குள்ளே வரோம். சிடி டாட் டாட்னு போட்டாச்சுன்னா ஒரு ட்ரைவ் பேக்கில் போகும். ஸோ பேக்கேஜுக்குள்ளே வரீங்க. திரும்ப இந்த பேக்கேஜுக்குள்ளே நான் செட் பார்த்து கொடுக்குறேன். அப்புறம் திரும்ப ஜாவா சி ஸ்பேஸ் பேக்கேஜ் டெஸ்ட் டாட் ஜாவா. ஸோ கம்பைல் ஆகுது. திரும்ப நான் ரன் பண்ணுறேன், ஜாவா ஸ்பேஸ் பேக்கேஜ் டெஸ்ட்னு ரன் பண்ணுறேன். திஸ் இஸ் கிளாஸ் ஏன்னு சொல்லி பிரிண்ட் ஆகுது. இப்போ மீனிங் என்ன, அந்த பேக்கேஜ் டெஸ்ட் நான் ரன் பண்ணும்போது அப்போ என்னென்னா அந்த பேக்கேஜ் இம்போர்ட் ஆயாச்சு. அந்த இம்போர்ட் பண்ண பேக்கேஜுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் நேம் டாட் டிஸ்பிளே கொடுக்கும்போது திஸ் இஸ் கிளாஸ் ஏன்னு பிரிண்ட் ஆகுது. அப்போ மீனிங் என்ன அப்படின்னா, இந்த நம்ம கிரியேட் பண்ண பேக்கேஜுங்கிற ஃபோல்டருக்குள்ளே மை பேக்னு ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணோம். அந்த பேக்கேஜுக்குள்ளே கிளாஸ் ஏன்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ணேன். அந்த கிளாஸ் ஏ வந்து நான் எங்கே இம்போர்ட் பண்ணேன், வெளியே உள்ள ஃபைல் வந்து பேக்கேஜ் டெஸ்ட்டில் இம்போர்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, இல்லை தான் டவுட்னா கேளு. ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த ஃபோல்டர் பேக்கேஜ் இப்போ எடுத்து பாருங்கள். அந்த பேக்கேஜ் ஃபோல்டருக்குள்ளே பாருங்கள், மை பேக் இருக்கா, மை பேக் வெளியே பாருங்கள், பேக்கேஜ் டெஸ்ட் ஜாவா ஃபைல் இருக்குது, பேக்கேஜ் டெஸ்ட் டாட் கிளாஸ் ஃபைல் இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், எந்த ஜாவா ஃபைலில் நீங்கள் கம்பைல் பண்ணாலுமே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுனா அந்த கிளாஸ் நேம்லேயே நமக்கு வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். அந்த கிளாஸ் ஃபைல் தான் நமக்கு என்ன எக்ஸிக்யூஷன் வந்து ரன் ஆகும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆடிங் கிளாஸஸ் டு தி எக்ஸிஸ்டிங் பேக்கேஜ். என்னங்க, நீங்கள் ஒரு கிளாஸ்னு ஆட் பண்ணீங்க, இன்னொரு கிளாஸ்னு ஆட் பண்ணலாமா, பண்ணிக்கலாம். இந்த பேக்கேஜ் இப்போ என்ன பண்ணுறது, பேக்கேஜ் மை பேக்கில் வந்து ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது, கிளாஸ் ஏன்றது. சப்போஸ் இப்போ நான் வந்து இன்னொரு கிளாஸ் ஆட் பண்ண போகிறேன், சப்போஸ் வி வாண்ட் ஆட் த அனதர் கிளாஸ் வந்து பிங்கிற ஒரு கிளாஸ் நான் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன செய்யணும் பாருங்கள். டிஃபைன் த கிளாஸ், டிஃபைன் த கிளாஸ் அண்ட் மேக் இட் பப்ளிக். ஓகே, டைப் த ஃபாலோயிங் இந்த நோட் பேக். நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், அதே நம்ம அங்கே பண்ண அதே கான்செப்ட் தான். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன், பேக்கேஜ் ஸ்பேஸ் மை பேக். ஓகே, அந்த மை பேக்கில் வந்து நான் என்ன கொடுக்குறேன், பப்ளிக் கிளாஸ் பி. அப்போ பப்ளிக்குங்கிற ஆக்சஸ் ஸ்பெசிஃபையர், கிளாஸ் கீவேர்டு, என்னோடய கிளாஸ் நேம் வந்து பீன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ மீனிங் என்ன, பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே பீன், டிஸ்பிளே பீன் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறேன். திஸ் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டர்லாம் திஸ் இஸ் ஃப்ரம் கிளாஸ் பீன் கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, அந்த மை பேக்கில் ஆல்ரெடி எனக்கு கிளாஸ் ஏன்னு ஒரு ஃபைல் இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறேன். அந்த கிளாஸ் நேம் என்னது, பீன் கிரியேட் பண்ணுறேன். சொல்கிற பாயிண்ட் புரியுதா, கிளாஸ் ஏ வந்து ஆல்ரெடி நான் முடிச்சாச்சு. இப்போ இன்னொரு கிளாஸ் நான் கிரியேட் ஆட் பண்ண போகிறேன், பீன் கொடுத்தாச்சு. ஓகே, அப்போ அந்த பியை நம்ம இன்க்ளூட் பண்ணும்போது மேலே உள்ள ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட், இது எந்த பேக்கேஜில் நம்ம இன்க்ளூட் பண்ணுறோம், அதான் பேக்கேஜ் ஸ்பேஸ் மை பேக், அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் இன்க்ளூட் பண்ணுறோம். அப்புறம் திரும்ப நம்ம அதே சேம் கான்செப்ட் தான், ஸ்டோர் த ஃபைல் அந்த சேவ் த ஃபைல்ஸ் பி டாட் ஜாவா இன் அண்டர் த டைரக்டரி மை பேக் டைரக்டரியில் ஸ்டோர் பண்ணுறோம். திரும்ப கம்பைல் பண்ணுறோம், கம்பைல் பண்ணோம், பி டாட் ஜாவா கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணோம்னா நமக்கு பி டாட் கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். அதே பார்த்துல அதுக்கான ப்ரொசீஜர் தான் பாருங்கள், ஜாவா சி ஸ்பேஸ் பி டாட் ஜாவான்னு ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளாஸ் ஃபைல் கிரியேட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த மை பேக்கில் வந்து ரெண்டு கிளாஸஸ் இருக்குது, ஒரு கிளாஸ் வந்து கிளாஸ் ஏ, இன்னொரு கிளாஸ் நேம் வந்து பிங்கிற நேம். ஓகே, அதோட ஸ்க்ரீன்ஷாட் இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ மை பேக் ஓப்பன் பண்ண பாருங்கள், கிளாஸ் ஏன்னு ஒரு ஃபைல் இருக்குது, அதோட கிளாஸ் ஃபைல் இருக்குது, பிங்கிற ஜாவா ஃபைல் இருக்குது, அதோட கிளாஸ் ஃபைல் இருக்குது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ மை பேக்கில் வந்து எனக்கு ரெண்டு ஃபைல் இருக்குது. ஓகே, ரெண்டு கிளாஸஸ் இருக்குது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், அக்சஸிங் த பேக்கேஜ். இப்போ நம்ம அக்சஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த அதே ஃபைல் நேம் நான் யூஸ் பண்ண போகிறேன், பேக்கேஜ் டெஸ்ட் டாட் ஜாவாவை யூஸ் பண்ண போகிறேன். அப்போ அதே கோடிங்களில் வந்து இம்போர்ட் ஸ்பேஸ் மை பேக் டாட் ஆசிஸ்னு கொடுத்தா போதும். நான் ஆசிஸ் கொடுத்த மீனிங் வந்து இம்போர்ட் ஆல் த கிளாஸஸ். அப்போ இங்கே ரெண்டு கிளாஸ் இருக்குது, கிளாஸ் ஏவும் இருக்குது, பி, ரெண்டுமே எனக்கு இம்போர்ட் ஆகிடுது. ஓகே, இப்போ நான் மெயின் ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறேன், கிளாஸ் பேக்கேஜ் ஜஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட், கிளாஸ் ஏவோட ஆப்ஜெக்ட் நியூ கிளாஸ் ஏ, பியோட ஆப்ஜெக்ட் பி ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் பி ஈக்குவல் டு நியூ பின்னு கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ ஆப்ஜெக்ட் டாட் டிஸ்பிளே ஏ கொடுக்குறேன், ஆப்ஜெக்ட் பி டாட் டிஸ்பிளே பி, ஆப்ஜெக்ட் ஏ டாட் டிஸ்பிளேனா திஸ் இஸ் கிளாஸ் ஏன்னு வரும். ஓகே, சேவ் த ஃபைல் நேம் அஸ் பேக்கேஜ் டெஸ்ட்னு சேவ் பண்ணுறீங்க, கம்பைல் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம். இப்போ நான் கம்பைல் பண்ணுறேன், ரன் பண்ண பிறகு பாருங்கள், திஸ் இஸ் கிளாஸ் ஏ. அது வந்து என்னது, ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து வருது, திஸ் இஸ் இந்த திஸ் இஸ் ஃப்ரம் கிளாஸ் பி, செகண்ட் கிளாஸ்லேருந்து வருது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரெண்டு கிளாஸை யூஸ் பண்ணிவிட்டு ரெண்டையும் இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஓகே, ரெண்டு இம்போர்ட் பண்ணும்போது டாட் ஆசிஸ் கொடுத்தா போதும். ஓகே, இப்போ ஹைடிங் த கிளாஸ். இப்போ எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு பேக்கேஜில் ஒரு 10 கிளாஸ் இருக்குது, அந்த 10 கிளாஸையும் நான் இம்போர்ட் பண்ணக்கூடாது, ஒன்று ரெண்டு கிளாஸ் நான் ஹைட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹைடிங் கிளாஸஸ் இன் பேக்கேஜுங்கிற பாருங்கள். வென் வி இம்போர்ட் ஏ பேக்கேஜ் யூசிங் ஆஸ்டிக்ஸ், ஆல் த பப்ளிக் கிளாஸஸ் ஆர் இம்போர்ட்டட். நீங்கள் இப்போ கிளாஸுக்கு முன்னாடி பப்ளிக் கீவேர்டு கொடுத்துருப்பீங்களா, அந்த பப்ளிக் கிளாஸ் எல்லாமே இம்போர்ட் ஆகும்.
சப்போஸ் எனக்கு வந்து கொஞ்சம் கிளாஸ் நான் இம்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னா அந்த பப்ளிக் கீவேர்டை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, அந்த பப்ளிக் கீவேர்டை ரிமூவ் பண்ணியாச்சுனாலே அந்த கிளாஸஸ்லாம் இம்போர்ட் ஆகாது. இப்போ நான் பேக்கேஜ் P1 கொடுத்துருங்க, அதில் பப்ளிக் கிளாஸ் எக்ஸும் கொடுத்தாச்சு, உள்ளே பாடி ஆஃப் எக்ஸ் கொடுத்தாச்சு, நெக்ஸ்ட்டு கிளாஸ் ஒய் கொடுத்துருங்க, பாடி ஆஃப் ஒய். இப்போ இந்த பேக்கேஜுங்கிற P1க்குள்ளே ரெண்டு கிளாஸ் இருக்குது, ஒன்று வந்து கிளாஸ் எக்ஸ், இன்னொன்று வந்து கிளாஸ் ஒய். ஆனால் கிளாஸ் எக்ஸ் வந்து எனக்கு பப்ளிக், கிளாஸ் ஒய் வந்து நாட் பப்ளிக். ஓகே, இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், பேக்கேஜ் ஸ்பேஸ் இம்போர்ட் ஸ்பேஸ் P1.assessன்னு கொடுத்தேன்னா எக்ஸ் மட்டும் தான் இம்போர்ட் ஆகும், ஒய் வந்து நாட் இம்போர்ட்டட். அப்போ மீனிங் என்ன அப்படின்னா அந்த கிளாஸ் வந்து ஹை ஹிடன் கிளாஸஸ், அந்த ஹிடன் கிளாஸஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண முடியாது. த கிளாஸ் ஒய் இஸ் நாட் டிக்ளேர்ட் பப்ளிக், இட் இஸ் ஹிடன் ஃப்ரம் அவுட் சைட் ஆஃப் த பேக்கேஜ் P1. But this class used to only by other classes in the same package. அந்த பேக்கேஜில் உள்ள மற்ற கிளாஸஸ் இதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர மற்ற பேக்கேஜுக்கு இது போகாது அப்படின்னு சொல்ல வரேங்க. ஓகே, இதோட முடிக்கணும். ஸோ பேக்கேஜுங்கிற கான்செப்ட் முடிக்கணும். இன்றைக்கி பேக்கேஜில் ரெண்டு பார்த்துருங்க, ஒன்று வந்து யூசர் டிஃபைன்டு சிஸ்டம் டிஃபைன்டு பேக்கேஜஸ் அண்ட் யூசர் டிஃபைன்ட் பேக்கேஜஸ். யூசர் டிஃபைன்ட் பேக்கேஜ் பண்ணும்போது கரெக்டாக என்னென்ன ப்ரொசீஜர் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அந்த ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறது, அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து கிளாஸஸை ஸ்டோர் பண்ணுறது, அதை கம்பைல் பண்ணுறது, நெக்ஸ்ட் வந்து நீங்கள் அதை அக்சஸ் பண்ணுற ஃபைலும் அந்த ஃபோல்டர் நேமும் சேம் லெவலில் இருக்கணும், சேம் ஹையர்ஆர்கியில் இருந்தால் நமக்கு ரொம்ப ஈஸி. ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் சென்ட் மெயில் டு SSC சேனல் 786@gmail.com சென்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி தான் ஸ்டடி பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆல்ரெடி நம்ம பைத்தான் பண்ணியிருக்கோம், சி பண்ணியிருக்கோம், தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ.